ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரியாலிட்டி ஸோன். இட்ஸ் மீ ஆயிஷா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டவங்க பண்ணிக்கோங்க, என் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாப் 10 மிஸ்டீரியஸ் திங்ஸ் இந்த வேர்ல்ட், அதாவது நம்ம உலகத்தில் இருக்கிற மிஸ்ட்ரியான ஒரு 10 விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளேஸ்போ எஃபெக்ட். இந்த பிளேஸ்போ எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு டிசீஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அண்ட் இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் அந்த பேஷண்ட் வந்து சாப்பிட்டு குணமாகுது. அண்ட் பட் அந்த பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மெடிசன்னால தான் எனக்கு குணமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அந்த டாக்டர் வந்து ஆக்சுவலாக அந்த டிசீஸ்க்குள்ளே மெடிசனே கொடுக்கல, சும்மா ரேண்டமாக ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க, பட் அந்த டிசீஸ் வந்து குணமாயிருக்கு. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரில. அண்ட் ஸோ இந்த எஃபெக்டோட நேம் தான் பிளேஸ்போ எஃபெக்ட். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டயோஸ் ஹம். இது வந்து நியூ மெக்சிகோவில் இருக்குது, அண்ட் அந்த நியூ மெக்சிகோவில் உள்ள மக்களுக்கு வந்து எப்பெல்லாம் அவங்க அமைதியாக இருக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு மர்மமான ஒரு சவுண்ட் கேட்குது, அண்ட் அந்த சவுண்ட் அவங்க வந்து ஹம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி கேட்குது, ஆனால் இந்த சவுண்ட் ஆக்சுவலாக எங்கேருந்து வருதுன்னு இது வரைக்கும் சயின்டிஸ்டால் கண்டே பிடிக்க முடியல. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஷ்ரவுட் ஆஃப் ட்ரெயின். ஸோ இந்த ஷ்ரவுட் ஆஃப் ட்ரெயின்னா என்னென்னா, ஒரு ஆளை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, அண்ட் அந்த ஆளோட ஃபேஸ் வந்து ஒரு கிளாத்தில் வந்து அச்சிடப்பட்டிருக்கு. பட் அது எப்படி அச்சிட்டாங்கன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டான்சிங் பிளேக், அதாவது 1618 வருஷத்தில் ஜூலையில் ஃப்ராட்ரோ ரிஃபா அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து ஒரு லேடி வந்து ஸ்ட்ராட்ஸ்பர்க்ன்ற பிளேஸில் வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஸோ அவங்க டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு, அண்ட் அவங்க நேமும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ நாள் போக்கில் இந்த டான்ஸை வந்து அந்த மக்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து டேஸ் இல்லாமல் வீக்ஸ் இல்லாமல் மந்த்ஸ் அளவுக்கு போயிட்டு, அண்ட் நிறைய பேர் வந்து அந்த டான்ஸ் ஆட ஆடவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த அங்கே உள்ள மக்களுக்கு எதனால அந்த டான்ஸிங் டெம்டேஷன் வந்துன்னு இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா லேடி டயாஸ், அதாவது சைனாவில் ஒரு லேடி வந்து இறந்துருக்காங்க. அவங்க நேம் என்னன்னா லேடி டயாஸ், அண்ட் அவங்க எந்த பிளேஸில் உள்ளவங்கன்னா ஹேன் டைனாஸ்டியில் உள்ளவங்க. ஸோ இவங்க இறந்து கரெக்டாக இப்போ 2000 வருஷங்கள் ஆகுது. அவங்க எப்போ இறந்தாங்கன்னா அவங்க 50 வயசாக இருக்கும்போது, அதாவது 178 145 BC வந்து இறந்துருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க தோல் வந்து அவங்க எலும்புக்கூடுல தோல் வந்து மென்மையாக இருக்குது, அண்ட் அவங்க லெக் வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க என்ன திரவம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெரோல்ட் டிஸப்பியரன்ஸ். ஸோ 1967 டிசம்பர் மாதம் ஹெரோல்ட் ஹோல்டுன்ற ஒரு பர்சன் வந்து சேவியார்ட் பீச்ன்ற ஒரு பீச்சில் வந்து ஸ்விம்மிங்காக போய் அங்கேயே இறந்து போயிட்டார். அண்ட் அப்போ வந்து அவர் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஸோ எல்லாருமே வந்து அவருடைய பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஃபோர்ஸ், நேவி ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. பட் அவர் இறந்ததுக்கான ஒரு எவிடன்ஸுமே அங்கே இல்லை. ஸோ அவர் எப்படி இறந்தார்ன்ற இதை இப்போ வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா ரெட் ரெயின், அதாவது 2001 கேரளாவில் ஜூலை டு செப்டம்பர் மந்தில் வந்து ஒரு பெரிய மழை பெஞ்சுது. அந்த மழை வந்து சாதா மழை மாதிரி இல்லை, ரெட் கலரில் பெஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எப்படி இந்த ரெட் கலர் ரெயின் வந்ததுன்னு இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் 8th நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் லேக், அதாவது லேக் ஹீலியா அப்படின்ற ஒரு லேக் தான். ஸோ இந்த லேக் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ 1802 தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லேக் வந்து சாதா லேக் மாதிரி இல்லை, இது பிங்க் கலரில் இருக்குது. இதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான உப்புத்தன்மை, அண்ட் அங்கே இருக்கிற பிங்க் பாக்டீரியனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேக் வந்து மனுஷங்க வாழ்கிறத விட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இது ஏரோப்ளைனில் போகலாம் மட்டும்தான் இந்த லேக் நம்ம பார்க்க முடியுமா. நெக்ஸ்ட் 9th ஒன் ஹூவர் டேம். இந்த ஹூவர் டேம் வந்து அமெரிக்காவில் இருக்குது, அண்ட் ஸோ இந்த டேமுக்கு மேலே நீங்கள் போய் நின்றுட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த தண்ணி வந்து கீழோட்டி போகாமல் மேலோட்டி போகும். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஒரு பிளேஸில் இருந்து தண்ணி ஊற்றுனோன்னா வாட்டர் வந்து கீழே தான் போகும், ரைட்? பட் இங்கே வந்து அந்த தண்ணி வந்து கீழோட்டி போகாது, மேலோட்டி போகும். அதோட ரீசன் என்னென்னா அந்த டேமை வந்து அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், டோர் டு ஹெல். அதாவது இந்த டோர் டு ஹெல் அப்படின்றது வந்து 1971 சோவியட் அப்படின்ற சோவியட் ஆஃப் ரஷ்யன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அந்த இடத்த சும்மா தோண்டுறதுக்கு வந்திருக்காங்க. அண்ட் தோண்டும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஆயில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு தோண்ட வந்திருக்காங்க. ஸோ தோண்டும் போது திடீர்னு அங்கேருந்து தீ வந்திருக்கு. ஸோ அந்த தீ வந்து டேஸ் வீக்ஸில் வந்து அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னா 1971 ஆரம்பித்த அந்த தீ இன்னைக்கு வரைக்கும் அங்கே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து டோர் டு ஹெல்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அகெயின் பாய் ஃப்ரம் ஆயிஷா.